பிரபல சினிமா தயாரிப்பாளர் இப்ராஹிம் ராவுத்தர் காலமானார். 63 வயதான இவர் இதுவரைக்கும் திருமணமே செஞ்சுக்கல அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க விஷயம். இவருடைய உடல் சென்னை சாலை கிராமத்துல இவருடைய வீட்டுல திரையுலகினருக்கும் பொதுமங்களுக்கும் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. இவர் தயாரிப்புல கடைசியா வெளிவந்த திரைப்படம் கிருஷ் நடிச்ச புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம். இந்த படத்துடைய ஆடியோ ரிலீஸின் போது கூட இவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. இருந்தாலும் தன்னுடைய பட விழா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நடந்து தன்னுடைய பட விழாவுக்காக வந்திருந்தாரு. இவரு நடிகர் விஜயகாந்தோடைய பால்ய நண்பர். இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலயே சினிமா ஆசையினால ஒன்னாவே சென்னைக்கு வந்திருக்காங்க. விஜயகாந்தோடைய ஏகப்பட்ட திரைப்படங்களை ஐவி கிரியேஷன்ஸ், ராவுத்தர் பிலிம்ஸ், கேப்டன் சினி கிரியேஷன் இந்த மாதிரியான பேனர்கள்ல நிறைய திரைப்படங்களை இவர் தயாரிச்சிருக்காரு. உழவன் மகன், கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை மாதிரியான நிறைய திரைப்படங்களை தயாரிச்சிருக்காரு. இவருடைய பேனர்ல வெளிவந்த விஜயகாந்தோடைய திரைப்படங்கள் ஏகப்பட்ட திரைப்படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. நெருங்கிய நண்பர்களா இருந்த விஜயகாந்தும் இப்ராஹிம் ராவுத்தரும் நடுவுல ஒரு சில காரணங்களால தங்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமா பிரிஞ்சிருந்தாங்க. ஆனா இவர் கொஞ்ச நாட்களா உடல் நல குறைவால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது நேர்ல போயிட்டு சந்திச்சு விஜயகாந்த் இவருக்கு ஆறுதல் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நண்பா நீ எழுந்து வருவாய் அப்படின்னு உருக்கமான ஒரு அறிக்கையையும் வெளியிட்டாரு. அப்படி இருக்கும்போது உடல் நல குறைவால இவரை காப்பாத்த முடியாம இன்னைக்கு காலையில உயிரிழந்தாரு. இன்னைக்கு வந்து திரைப்படத்துறையில பிரம்மாண்டங்களின் பிதாமகன் ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் மரணம் அடைஞ்சிருக்காரு. தமிழ் திரைப்படத்துல ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர். அது மட்டும் இல்ல, வந்து என்னை இயக்குனரை அறிமுகப்படுத்தினது அவர் தான். திரைப்படத்துறையில் வந்து எனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறது வந்து ஏ சிவகாந்த் ராவுத்தரும் விஜயகாந்த் சார் தான். அவங்க ரெண்டு பேரும் தான் என்னை வந்து இந்த திரைப்படத்துறையில் என்னை வந்து இயக்குனர் அறிமுகப்படுத்துறாங்க. இன்றைக்கி வந்து அவரோட மரணம் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மிகப்பெரிய பேர் இருக்குது. உண்மையிலே சொன்னால் தமிழ் சினிமாவில் வந்து எஸ்எஸ் வாசனுக்கு பிறகு ஒரு பிரம்மாண்டத்தை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர். எங்கள் நான் கூட வரும்போது கூட வந்து ஒரு சின்ன படம் பண்ணலான்னு தான் வந்தோம். ஆனால் வந்து திரைப்படக் கல்லூரியிலேருந்து வர்றவங்களை மிகப்பெரிய இயக்குநராக மாற்றிய சிறந்த தயாரிப்பாளர். நாங்கள் சின்ன படம் பண்ணலாம் நினைக்கமோ இல்லை இல்லை தம்பி பெரிய படமாக பண்ணலாம் பிரம்மாண்டமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன் இப்படி வந்து அவர் படம் பண்ணும்போதே வந்து ஒரு ஹாலிவுட் படமாக தான் பண்ணணுங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு கனவு அவருக்கு. என்னை வச்சு மேடேன்னு ஒரு படம் இங்கிலீஷ் படம் பண்ணணும் கூட வந்து அனௌன்ஸ் பண்ணார். சொன்ன அந்த இங்கிலீஷ் படம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் சார், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அவருடைய கனவே வந்து ஹாலிவுட்டில் அவர் தயாரிப்பாளராக இருக்கணும், விஜயகாந்த் வந்து ஹீரோவாக இருக்கணும், நான் டைரக்டராக இருக்கணும், மூணு பேர் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூப்பிட்டா திடீர்னு கூப்பிட்டா சொல்ல முடியும். நம்ம வந்து ஒரு ஹிந்தி படம் பண்ணுவோம், ஹிந்தி இதை வந்து சவுத் இந்தியாவில் படம் பண்ணப்போ ஹிந்தியில் படம் பண்ணுவோம்னு சொன்னார். நான் சொல்லும் போதில் அவங்க உடல்நிலை சரியாகட்டும் சார், எல்லாம் சரியான பிறகு அப்புறம் படம் பண்ணலாம். நான் இல்லை சொல்லணும்னு எனக்கு ஏதோ தோணுது. நான் வந்து இவர் படத்தை ஹிந்தி படத்தை பண்ணிட்டு போகணும்னு பார்க்குறேன். தமிழ் பாத்தியமான ஒரு படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணணும் பண்ணணும். அது தமிழ் பாத்தியமான தமிழ்லையும் பாத்திமா பட்டேல் வந்து ஹிந்திலையும் படம் போடணும், ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இந்திய சீக்கிரம் சரியாகட்டும் சார், உடல்நிலையும் சரியாகட்டும். அப்போவே அவர் வந்து கொஞ்சம் உடல்நிலை அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து உடல்நிலையை கொஞ்சம் சரியாக கவனிச்சு, அவர் சினிமாவை கவனித்த அளவுக்கு அவர் உடல்நிலையை சரியாக கவனிச்சுக்கல. அவங்க குடும்பத்தரை விட எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய குடும்பத்தில் நாங்கள் நிச்சயமாக அவர் குடும்பத்தின் உறவினர்களுக்கு, அவருடைய மகனுக்கு, சகோதரன் நாங்கள் எல்லோரும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இருந்தாலும் வந்து இந்த இழப்பை தமிழ் திரையுலகம், அவர் தயாரிப்பாளர் மட்டும் இல்லை தமிழ் திரைப்படத்துறைக்கு தயாரிப்பு துறைக்கு பல்வேறு விதமான போராட்டங்களை சந்தித்தவர். அது விநியோகத்துறையில் எக்ஸிபியூட்டர் துறையெல்லாம் பிரச்சனை வரும்போது அது வந்து தைரியமாக நின்ற ஒரு மிகப்பெரிய ஆண்மகன், ஆண்மையுள்ள தயாரிப்பாளர் பிரம்மாண்டன் பிதாமகன். அவருடைய மறைவுக்கு நாங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் சார்பில் இப்போ வந்து ஒரு மௌன அஞ்சலி செலுத்தணும். ஏறக்குறைய ஒரு 100 இயக்குநர்கள் வந்து ஒன்று சேர்ந்து இது நாங்கள் ஒரு மௌன அஞ்சலி செலுத்தியிருக்கோம். அவருடைய குடும்பத்திற்கு எப்போ நாங்கள் துணை இருப்போம், அவருடைய ஆத்மா சாந்தியடையே நாங்கள் இறைவனை பார்ப்போம். இப்ராஹிம் ராவுத்தர் சார் இன்னைக்கு நம்மகிட்ட மறைஞ்சிருக்காரு. ராவுத்தர் அதனால வந்து நம்ம புதுசராக பார்க்க முடியாது. நல்ல ஒரு மனிதாபிமானம் உள்ளவர், நல்ல மனிதநேயம் உள்ளவர். ஒரு காலத்தில் இப்ராஹிம் ராவுத்தர் ஆஃபீஸுக்கு போனால் மதிய டைம் யார் போனாலும் சாப்பிட்லாங்கிற ஒரு நினைவு இருந்துச்சு. பசியோடு போய் யார் போனாலும் முதல்ல சாப்பாடு போடுவார். அது மாதிரி முழுக்க முழுக்க ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு தயாரிப்பாளர் இப்ராஹிம் ராவுத்தர்.
இன்னொன்று இப்ராஹிம் ராவுத்தர் அப்படின்னு சொன்னாலே பிரம்மாண்டம். தமிழ்த்துறையில் பிரம்மாண்டத்தை அதிகமாக பண்ண தான் வரும். நான் அவருடைய புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், உழவன் மகன் இதெல்லாம் பார்த்து நல்லா மிரண்டு போனேன். அந்த பணத்தை பற்றி ஒரு கவலைப்பட மாட்டார், மக்களுக்கு நிறைய பணம் கொடுக்கணுங்கிற ஒரே கொள்கிற ஒரு பேர். இன்னொன்று இப்ராஹிம் ராவுத்தர் சார் முழுக்க முழுக்க சிம்மாவுக்கு வாழ்ந்தவர். தமிழ் திரையுல நிறைய புதிய இயக்குநர்கள் அறிமுகப்படுத்திய பெருமை ராவுத்தர் சார் இருக்கு. இன்றைக்கி அவர் நம்ம விட்டு மறைஞ்சிருக்காரு. அவருடைய ஆத்மா சாந்தரியம் எல்லாம் ஆண்டு திரைப்பட தயாரிப்பாளரும் தயாரிப்பாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான திரு இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் இன்று இயற்கையது விட்டார். ஆர்பி சௌத்ரி சார்கள் அவர்களுக்கு பிறகு அதிக புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்திய பெருமை திரு இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களைத்தான் சாரும். அதுவும் புது இயக்குநர்கள் மட்டுமில்லாமல் புது இயக்குநர்களை நம்பி பிரம்மாண்டமான படங்களை எடுத்தவர். ஆர்கே செல்வமணி போன்ற எத்தனையோ நல்ல இயக்குநர்களை தமிழ் திரையுலகிற்கு தந்தவரவர். அவர் வந்த பிறகு தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கே ஒரு மரியாதை வந்தது. அவங்களுக்கெல்லாம் திரைப்பட வாய்ப்பு, இயக்குநராகக்கூடிய வாய்ப்பை அவர் தான் கொடுத்துருக்கிறாரு. தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் ரொம்ப உன்னதமாக செயல்பட்டுருக்கிறார். ஒரு அற்புதமான தலைவரை தயாரிப்பாளர் சங்கம் இழந்திருக்கிறது. அதாவது முன்னாள் தலைவர் அவர் இன்றைக்கும் நல்ல ஒரு வழிகாட்டியாக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருந்துகிட்ருக்காரு. அவர் இழந்த திரைப்பட உலகத்திற்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ராவுத்தர் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவி கிட்டத்தட்ட 36 படங்களுக்கு மேலே பல வெற்றி படங்களை இயக்கி இந்த தமிழ் திரையுலகத்திற்கு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராகவும் செயலாளராகவும் பணியாற்றி கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமல் சினிமா மீது கொண்ட காதல் காரணமாக நட்புக்கு அடைக்கலமாக திகழ்ந்து விஜயகாந்த் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நடிகரை இந்த தமிழ் சினிமாவிற்கு பெற்று கொடுத்த ஒரு உழைப்பாளி, இந்த 100 அடி ரோட்டிலே முதன்முறையாக இந்த ராவுத்தர் ஃபிலிம்ஸ் என்கின்ற இந்த நிறுவனத்தை இந்த ரோட்டிலே எனக்கு விவரம் தெரிந்து முதன்முறையாக கட்டப்பட்ட கட்டிடம் இந்த கட்டிடம்தான். இந்த கட்டிடத்திற்கு பிறகுதான் இந்த சாலையில் நிறைய கட்டிடங்களே வந்தது. இதையெல்லாம் தாண்டி நான் அவருடைய நிறுவனங்களில் பணி செய்யவில்லை என்று சொன்னாலும் அவர் காலேஜ் ரோட்டிலே ஆரம்பித்த மதுரா ரெஸ்டாரண்ட் என்கின்ற ஹோட்டலிலே நான் ஒரு தினக்கூலியாக வேலை செய்தவன். இன்றைக்கு நான் நடிகனாக இருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு அவரும் ஒரு காரணம், அவருடைய மறைவு. அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனிடம் வேண்டுகிறேன்.